அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் May 6th மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு, 34,700 ரேஞ்ச். ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா செல் கால் வந்து மார்க்கெட் ஃபுல் டவுனில் இறங்கினது, இன்றைக்கும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ 35,000 ரேஞ்ச் ஓப்பனிங்லேயே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் தான் இருக்குது. நமக்கான ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேட் தான் பண்ணுறோம். நமக்கு தேவை வந்து இன்ட்ராடேயில் ஒரு பை ட்ரெண்ட் இல்லை ஒரு செல் ட்ரெண்ட் ஒரு சின்னதாக கிடைக்கும்போது அதில் ஒரு என்ட்ரி எடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ணுதான்றது தான் நம்ம பார்க்குறோம். இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ, அதாவது கேண்டில் சென்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் ஆகுதோ, அந்த பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். நம்மளுடைய வேலை இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, அதே மாதிரி கால்ஸ் வரும்போது அதை வர்ற என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு செல் கால் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அது ப்ரீவியஸ் டேனுடைய கண்டினியூஷன், நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கால் எதுவும் ஜென்ரேட் ஆகலை. ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஆகி மேலே வரணும், எப்போ வருது, எப்போ பிரேக் அவுட் கிடைக்குது, எப்போ பை கால் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத டேரெக்டாக பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் நிறையா டைம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 2 hours கழித்து இப்போ கொஞ்சம் ஒரு 2 candles வந்து ரைஸ் ஆச்சு. அந்த ரைஸ் ஆனதுனால டக்குன்னு ஒரு பிரேக் அவுட் ஆனதாக சொல்லி இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுது. எப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், இதான் நமக்கு வந்து பை ட்ரெண்டை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி க்ரீன் கலர் கேண்டில். அடுத்து பை அட் 34,569.80 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கல ஒயிட் கலர் லைன், அங்கே தான் ட்ரேடிங் போகுது. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ட்ரேடு எப்போல்லாம் ட்ரெண்டு மாறையில் கிடைக்குதோ அதை அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கிடைக்கும்போது நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தருது. அந்த கால்ஸ் பார்த்து தான் நம்ம ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஒரு பை கால் வந்திருக்கு 34,569. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 34,656.20 இருக்குது, அதான் அந்த ஃபஸ்ட் க்ரீன் கலர் லைன். அந்த ஃபஸ்ட் க்ரீன் கலர் லைன் எப்போ தாண்டுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸில் நமக்கு 34,600 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. தேர்ட் கேண்டில் அது இன்னும் பாசிட்டிவாக இருந்து ரைஸ் ஆச்சு, அது ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்டே போச்சு. ஃபோர்த் கேண்டில் இப்போ நம்ம லைவாகவே பார்த்தோம், ஃபஸ்ட் டார்கெட்டை நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி 34,670 ரேஞ்ச், அதாவது ஒரு 100 பாயிண்ட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும், டக்குன்னு ஒரு கால்ஸ் அதுவே ஜென்ரேட் பண்ணி தருது, அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டிங் டூல் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.